ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பிய நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் ஜோதிடத்தில் ஆண்மை மரட்டுத்தன்மை என்ற தலைப்பில் வீடியோ பதிவிடுகிறேன். வணக்கம். ஆணொருவரின் வீரியத்தன்மையை தந்து நிற்பதில் சுக்கிரன் வீரியத்தை வெளிப்படுத்த உதவுவதில் செவ்வாயின் பங்கு வகிக்கின்றன. சுக்கிரனின் பலத்தை அதிகப்படுத்திக் கொள்ள சுக்கிரனின் பழமாகிய மாதுளம்பழத்தை அதிகம் உட்கொள்ள சாப்பிட்றது நல்லது. அதேபோல் அத்திக்காய்களை பொரியல் செய்து சாப்பிடலாம். சிறு வெங்காயத்தை மொச்சைப்பயிற்றையும் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். மேற்கண்டவையாவும் சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற உணவு வகைகளாகும். மேலும் சுக்கர பகவானுடைய காயத்ரியை செபிக்கிறது, வெண்தாமரை மலர்கள் கொண்டு ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபடுதல் ஆகியவை சுக்கர பகவானின் பலத்தை அதிகப்படுத்தும். அதேபோல் செவ்வாய் பகவானின் பலத்தை பெற துவரம்பருப்பு, முந்திரி பருப்பு அந்த மாதிரி ஒரு அமைப்பிற்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. மற்றும் காரத்தை குறைத்து உணவை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கந்தர்சஷ்டி கவசம், முருகப்பெருமானை செம்பருத்தி பூ கொண்டு அர்ச்சனை செய்வதன் பலனாக செவ்வாயின் பலத்தை மேம்படுத்தி கொள்ள இயலும். அதாவது வந்து இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஆண்மைக்கு உண்டான ஒரு அமைப்புக்கு இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் வந்து சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் வந்து கெட்டிருக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அத்தனை நிமிஷம் போட்டிருக்க போது உங்களுக்கு மனசுக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பகை வீட்லேயோ அல்லது வந்து பகைக்கரகத்தோடு சம்மந்தப்பட்ட இருந்தாங்கன்னா நீ இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஃப் கிடைக்கும். ஆணொருவரின் விந்தணுக்களில் பலத்தை கேது, செவ்வாய், சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்களும் நிர்ணயிக்கப்படுகின்றன. பெண்ணின் அண்டத்தில் அரோணிதத்தில் வல்லமையை புதனும் ராகுவும் வெளிப்படுத்தும். பூரபுணி ஸ்தானாதிபதியான ஐந்து குரியோன் பாவியுடன் கூடி பலவீனமாய் ஏழில் இருந்தால் அந்த ஜாதகர் மலடு ஆவார். ஐந்தாம் வீட்டுக்குடையவர் ஆறில் நீசமடைந்தால் அந்த ஜாதகர் மலடாவார். ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீடுகளில் இருந்தாலும் அதே கதை தான். அதே மாதிரி வந்து அவர் மனைவிக்கு இவருக்கு இல்லாட்டியும் அவர் மனைவிக்கு வந்துடும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னான். அது ஏமாத்தி போடும். அதாவது வந்து இது எந்த லக்னத்துக்கு பொருந்தோ இந்த லக்னத்தை வந்து குரு சுக்கரன் பார்த்தால் புதன் கேது நின்ற வீட்டுக்குடியவர் பலமடைந்தாலோ காணப்பட்டாலோ அவனுடைய மனைவிக்கு மலட்டுத்தன்மை நீங்கும். மேலும் ஐந்தாம் வீட்டுக்குடையவர் நேசமாகி ஐந்தாம் வீட்டை பார்க்காமல் இருந்து ஐந்தாம் வீட்டில் புதனும் சனியும் இருந்தால் அந்த ஜாதகரின் மனைவி மலடியாவார். மற்றும் ஒருவரின் ஜாதகத்தில் லக்னம் அல்லது ஏழாம் வீட்டில் சந்திரனும் சூரியனும் கூடியிருந்தால் அந்த ஜாதகனுடைய மனைவி வந்து மலடியாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. வீரிய குறை வந்து யாருக்கு? ஒத்தப்படை ராசியாக மேஷம், துலாம், தனுசு, கும்பம் ஆகிய லக்னமாகி அதில் சுக்கர பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அற்ப வீரியம் உடையவராக இருப்பார். அந்த சுக்கரனை குருவோ செவ்வாயோ பார்த்தால் அந்த நிலைமை மாறும். மேலும் லக்னத்தில் நான்கில் சந்திரனும் சனியும் இருந்தால் வீரிய குறைவு ஏற்படும். ஆனால் பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் வீரிய சக்தி குறைபடாமல் நிரம்பவே இருக்கும். மேலும் சுக்கர பகவான் ஏழாம் வீட்டில் இடம்பெற்று லக்னாதிபதியான பார்க்கப்பட்டால் அந்த ஜாதகருக்கு வீரிய குறைவு ஏற்படும். சுக்கரன் வீடுகளான ரிஷபம், துலாம் ஆகியவற்றில் சந்திரன் அமர்ந்திருந்து அவரை எவரும் பார்க்காமல் இருந்தால் இத்தகைய வீரிய குறைவு ஏற்படும். மேற்கண்ட அமைப்புகளை பெற்றவர்கள் சுக்கிரத்துக்கு அதிபதியான சுக்கர பகவானை தகுந்த பரிகாரங்கள் மற்றும் வழிபாடுகள் மேற்கொள்வதுடன் அவரின் ஆதிக்கம் நிறைந்த உணவுப் பொருள்களை அன்றாடம் உணவில் சேர்த்து பலம் பெறலாம். இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. வீரியம் ஒழுகுவது யாருக்கு? ஒரு சிலருக்கு பெண்களிடம் உறவு கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் வீரிய சக்தி சிறுநூறினை கலந்தோ ஒழுகி கொண்டே இருக்கும். அத்தையவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாய் கிடைக்கும். இத்தகைய அமைப்பு ஜாதகத்தில் ராகுவோ சனிவோ உச்சனாயிருந்து கடகத்தில் சூரியனும் மேஷத்தில் சந்திரனும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு தானே வீரியம் வெளிப்பட்டுவிடும். மேலும் ஒருவருக்கு பிறந்த லக்னம் கன்னியாகி லக்னத்துக்கு ஏழில் புதன் சனி நின்று
சனி பகவானுடைய வீடான கும்பத்தில் சுக்கர பகவான் இருந்தால் அவரின் வீரியம் ஒழுகிய வண்ணம் இருக்கும். மேற்கண்ட கிரக அமைப்பில் பிறந்தவர்களுக்கு சனி திசை புதன் புத்தி அல்லது சனி புக்தி புதன் புக்தி நடைபெறும் காலத்தில் இவருக்கு வீரிய ஒழுக்கு மிக அதிகமாக இருக்கும். அதற்கு பரிகாரமாக யோகாசனம், தியானம் ஆகியவற்றில் ஈடுபடுதல் வேண்டும் மற்றும் சித்த வைத்தியத்தை மேற்கொள்ள வேண்டும். பிரதோஷ நாள்களில் விரதம் இருப்பதும், அதே போல் லக்னத்தில் சந்திர பகவான் வந்து ஐந்தாம் வீட்டில் சனி பகவானுடன் குருவும் அமர்ந்தாலும் விந்தணுக்கள் தாமே வெளியேறி கொண்டிருக்கும். இவ்வாறு வீரிய ஒழுகும் ஜாதகத்திற்கு புத்திரபாக்கியம் காலதாமதமாவதுடன் குழந்தையும் ஏதேனும் குறைகளுடன் பிறக்கும் வாய்ப்பு உள்ளது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமலும் போய்விடும். இத்தகைய குறைபாடு உள்ளவர்கள் அதாவது வந்து ரத்தின கல்கள் அணிந்து கொள்ளலாம். ஜாதகத்திற்கு பொருத்தமான முறைகளை தங்களின் ஜன்ம நட்சத்திரத்துக்கு பொருத்தமான நாள்களில் மேற்கொள்ளலாம். இத்தகைய முறைகள் மூலம் குறைகள் நீங்க பெற்று குழந்தை பாக்கிய அமைப்பை பெற்று பெருவாழ்வு வாழலாம். அனைவருக்கும் வணக்கம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி. சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேலு கவுண்டர். நன்றி, வணக்கம்.